ஜல்லிக்கட்டை விளையாட்டு போட்டிகள் வரிசையில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ரகுபதி பெரிய கருப்பன் மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே எம்எல்ஏ முத்துராஜா எம்பி நவாஸ்கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது மாவட்டம் முழுவதும் செயல்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டப் பணிகளின் நிலை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு அதிகம் சென்றடைத்திருக்கிறது எந்தெந்த திட்டங்களில் சில தோய்வுகள் இருக்கிறது அதை எப்படி சரி செய்வது என்று அனைத்து அமைச்சர் மாவட்ட அமைச்சர் பெருமக்களோடு சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் அதன்படி இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் பல திட்டங்கள் சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில திட்டங்களில் சில தோய்வுகள் இருக்கின்றன அதையெல்லாம் சரி செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இதற்கான அந்த ஃபீட்பேக்கை நம்முடைய முதலமைச்சருடைய அலுவலகத்திலே நான் ஒப்படுத்திவிடுவேன் ஜல்லிக்கட்டை விளையாட்டுப் போட்டிகள் வரிசையில் கொண்டுவர முதலமைச்சரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி கூறினார் புதுக்கோட்டையில் அதிமுக ஆட்சி காலத்தில் பணிகள் தொடங்கி பாதியிலேயே கட்டுமான பணிகள் நிற்கும் உள் விளையாட்டு அரங்க பணிகள் விரைந்து நான்கு புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வந்த புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு அரங்கம் குறித்த முழுமையான அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்